இந்த மாதிரி மயிலர்களை தடுக்கிற ஒரு கட்சி நடத்தினா அது எங்க எல்லாம் சம்பாதிச்சு வருவாராம் அரசியல பார்ட் டைம் வச்சுக்காராம் என்னங்க பார்ட் டைம் வச்சிருந்தா டைமர் எல்லாருமே பார்ட் டைம் எப்படிங்க சொல்லிருங்க அண்ணாமலை அரசியல் செய்து கொண்டிருந்தார் டே டு டே பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தார் திமுக அடித்தார் பக்கத்தில் இருக்கிற அதிமுக சேர்த்து அடித்தார்

ஸோ அந்த ஆம்ஸ்டாம் கொலைவர்கள் தொடர்பாக என்கவுண்டர் வந்து ரெண்டு கடை லாஸ்ட் டூ மந்த்ஸில் மூணு பேர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க சிசிங் ராஜா அப்படின்னு கடைசி அவர் அந்த கொலைவாதர்களில் நாங்கள் வேற ஒரு வளர்க்க கொண்டு போகிறப்ப தப்பிப்பட்டு கொண்டோம் அப்படி தான் இப்போ இந்த நம்ம கமிஷனர் அருண் பதவியில் வந்து தொடர்ச்சிய மூன்று என்கவுண்டர் அப்படின்னு சமூகத்தில் ஃபயர்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த என்கவுண்டர் வந்து பொதுமக்கள் பார்வையில் கொண்டாடப்படற விஷயமா இருக்குதா இல்லை இது தப்பான விஷயம் என்கவுண்டரு ஆக்சுவலாக என்கவுண்டருன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இப்போ வந்து சமூக வலைதளங்கள் இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தானே நாட்கள் நிரம்பி இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் இது தப்புன்னா கூட அது ஒரு பத்து பேர் கீழே வந்து சட்டை போடுவோம் இவங்க சும்மா நீங்கள் ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிட்டா கூட பாருங்க ஆக்சிடென்ட் எதுக்கு பேர் வச்சிருக்காங்க திடீர்னு நடக்கிறது ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் பண்ணோன்னா கொல்லணும் தூக்கில் போடணும் வாங்க அவனை வரும்போது யாராவது ஏதி கொள்ளணும் வருவான் ஒரு ரெண்டு பேரில் ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்கும்போது அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகுது அப்போது நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட்டுக்குன்னு சட்டம் என்ன இருக்குது திருநாட் ஃபோர்னு ஒரு சட்டம் இருக்குது திருநாட் ஃபோர் ஏன்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடுறீங்க எங்கேயா தலைமுறை ஆயிட்டீங்க அப்புறமா உங்களை பிடிக்கிறாங்கன்னா அப்போ கைது பண்ணுவாங்க கைது பண்ணி ரிமைண்ட் பண்ணுவாங்க உங்கள் லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் வரும் இது எல்லாமே வயலேஷன் இது வந்து அஃபென்ஸ் கிடையாது குற்றம் கிடையாது இது விதி மீறல் இந்த மாதிரி விஷயம் வரும் இதுக்கு தண்டனை என்ன தண்டனை மோட்டார் வெஹிள் ஆக்டில் என்ன தண்டனையும் அதுதான் வழக்கு நடக்கும் இழப்பீடுக்காக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இது பண்ணுவாங்க பாதிக்கப்பட்ட இழப்பீடு இவருக்கு அதிகபட்சம் ஆறு ஆறு மாதத்துலேருந்து ரெண்டு வருஷம் தண்டனை அந்த அவருடைய அந்த டைமில் நடந்ததை போட்டி வரும் அப்போ ஆக்சிடெண்ட்டுக்கு போய் நீங்கள் ஆயுள் தண்டனை கொலை கொலை குட்டுறதுக்கான மரண தண்டனை இல்லை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கொடுன்னா ஒத்துக்குவீங்களா இது ஆனால் சமூக வலைதள மத்தில என்ன சொல்லுவாங்க அவனை கொள்ளு அவனை தூக்குல போடணுன்னுவாங்க அப்போ இந்த வழக்குக்கு இந்த இதுக்கு இவ்வளோ தண்டனை இருக்குன்னு இருக்குது ரவுடிகள் தாதாக்கள் எப்படி உருவாகிறாங்கன்னு நம்ம பல தடவை பேசியிருக்கோம் ஒரு ரவுடி சாதாரணமாக உருவாக மாட்டான் அவன் அந்த ஏரியாவில் உருவாகும் பொழுது அவனுக்கு ஒரு செல்வாக்கு அரசியல் பின் மூலம் இந்த மாதிரி காவல்துறையை வந்து ஒரு கட்டத்தில் அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அவனை வந்து கைது பண்ணுறது இப்போ அவன் ஒரு ரவுடியும் ஒரு சாதாரண ஒரு நபரும் தண்டனை இது குற்றம் செஞ்சால் ரவுடி வந்து அவர் செல்வாக்கில் தப்பிச்சிக்குவார் கொலை பண்ணாருன்னா கொலைக்கு எதிராக சாட்சி சொல்லி வர வரமாட்டாங்க ஏன்னா அந்த டீம் வந்து கொலை பண்ணும் அப்போ இந்த நீங்கள் காவல்துறையுடைய வேலை என்ன அதை கண்டுபிடிச்சி கொலையாலையை கைது செஞ்சு சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து சாட்சிகளையே கோர்ட்டில் நிறுத்து வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி தர்றது ஆனால் இங்கே காவல்துறையுடைய இது எப்படி இருக்குது நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்குற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கூட இல்லை நூறு கொலைகள் நடக்குதுன்னா அதில் அஞ்சு பேர் கூட கன்வீன்ட் ஆகிறது இல்லை மீதியெல்லாம் இப்போ அந்த ராஜா மேலே ஆறு கொலை வழக்கு அந்த காகத்தோப்பாலாஜி மேலே ஏழு கொலை வழக்கு இப்போ சிடி மணி பிடிச்சிருக்காங்க அது இருக்கும் பல இது இருக்கும் இப்போ இவங்க மேலெலாம் இவ்வளோ கொலை வழக்கு இவ்வளோ இருக்குது இஸ்ரீ ஷீட்ரு ஏ ப்ளஸ் ஒன்று ரவுடி எல்லாம் எப்படி இவ்வளோ நாளாக இதாகிட்டு இருக்குது இவங்களுக்கு ஏன் தண்டனைன்றது கிடைக்க மாட்டேங்குது அதில் அப்போ காவல்துறையில பங்கு இல்லையா நீங்கள் வழக்கு எந்த விதத்தில் நடத்துகிறீங்க இப்போ இந்த மாதிரி ஸ்பீடு கோர்ட்டு என்னென்னமோ வந்துடுச்சு ஆனால் இது இவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் சேர்றது இப்போ ரெண்டு மூணு பெரிய ரவுடிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கட்சியில் சேர்ந்து இது பலரும் பார்த்திங்கன்னா அரசியல் செல்வா கூட இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அப்போ இது எல்லாமே இவர்களை சார்ந்து இருக்குதா ஆனால் இந்த இந்த மாதிரி வளர்ந்த ரவுடி உண்மையிலே சமூகத்துக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோழைகள் தான் சமூகத்துக்கு எந்த வகையிலும் பயனில்லாதவர்கள் இவர்கள் வந்து இருக்கிறது இல்லாத பற்றி யாரும் கவலைப்படல ஆனால் நடைமுறைன்றது சட்டம் சார்ந்த நடைமுறைன்றது வந்து எனக்கு என்னென்னு என்கவுண்ட்ரு பண்ணுறது அந்த என்கவுண்ட்ரு சொல்கிற நரேஷன்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் கூப்பிட்டு போவாங்க ராஜா பிடிச்சிட்டாங்க ரைட்டு எது சொன்னாங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ராஜா ஆந்திராவில் கைது அவங்க ஒய்ஃபு நேரத்தை ஒரு வீடியோ போட்டாங்க பண்ண போகிறாங்கன்னா பயமாக இருக்குது இவரை ஆயுதம் எடுக்க கூட்டு போகிறாங்க என்ன சொல்கிறாரு தெற்கு மண்டல இணை ஆணையர் இந்த மாதிரி கூப்பிட்டு போனோம் ஆயுதத்தை எடுக்க சொன்னோம் வேலை சேரல துப்பாக்கி எடுத்தோன்னா அவர் இளைஞனி அந்த இன்ஸ்பெக்டர் மேலே சுட்டார் ரெண்டு தடவை காரில் பாடலை திருப்பி சுட்டதில் அவர் இறந்து போயிட்டார் அப்போ ரிப்போர்ட்டரோட கேள்வி என்ன இருக்குது திருப்பி காலில் சுட வேண்டியதானே ஏங்க இல்லை இருட்டில் சுட்டதுனால தெரியல கரெக்டாக மாறலையும் வயத்திலையும் பாஞ்சிடுச்சு உண்டு அப்போது இங்கே என்ன கேள்வி வருதுன்னா ஒரு தடவை கைது பண்ணியிருக்கீங்க ஆந்திராலேருந்து கூப்பிட்டு வரீங்க பல மாதம் தலைமுறைவாக இருந்தவர் கூப்பிட்டு வரீங்க அது என்ன இப்படி இருட்டில் கூப்பிட்டு போய் துப்பாக்கி எடுங்கள் துப்பாக்கியே எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க பகலில் கூப்பிட்டு போக வேண்டியதானே சாதாரண குற்றவாளிக்கே கை விலங்கு இந்த அக்யூஸ்ட்டு திருடுவானா வீடு பூந்து திருடுவானா அவனுக்கே கை விலங்கு எல்லாம் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க சரி அவர் போய் துப்பாக்கி அவரே தான் தோண்டி அவரே தான் எடுக்கணுமா இங்கே புதைச்சிருக்கேன்னு கம்மிச்சா எடுக்கக்கூடாது இந்த மாதிரி பல என்கவுண்டரில் பார்த்துருக்கோம் கவர்க்குள்ளே வந்து எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டா சுட முயற்சி பண்ணார் அதனால திருப்பி சுட்டு என்கவுண்டருன்றதெல்லாம் அப்போ இந்த நரேஷனையாவது ஒழுங்காக செட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்க வைக்காதீங்க பிளான் பண்ணி நீங்கள் வந்து அதான் நரேஷன்னா கரெக்டாக இருக்கணும் அவர் இதை இப்போ காக்காத்தூ பாலாஜிக்கு பண்ணாங்க வந்தார் கார் தப்பிச்சு ஓடினார் இது பண்ணார் நீங்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இது விசாரணையில் தான் தெரியும் இதில் நீங்கள் என்ன அவன் வர்றாரு தப்பிக்கிறாரு போகிறாரு போலீஸ் தோற்றிட்டு போகுது அது நைட்டாக பார்த்துலாம் சொல்ல முடியாது ஏன்னா வாகன சோதனை எப்போ வேணால் நடக்குது நைட்டில் நடந்துருக்கு தப்பிச்சு போகிறாரு மடங்கும் போது அவர் காரை நிறுத்திட்டு சுடுறாரு வேறு வழியில் திருப்பி சுடுறாங்க பிடிக்கிறாங்கன்னு இதில் வந்து என்னன்றத நீதிமன்றம் தீர்மானிக்கும் விசாரணையில் தெரிய வரும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆகுது இன்னொன்று என்கவுண்ட்ரு அடுத்தடுத்து மூணு என்கவுண்டர்கள் ப்ளஸ் தமிழ்நாட்டில் அந்த நேரத்துக்கு ஒரு ரெண்டு வரக்கூடிய ரெண்டு மூட்டிலையும் கரெக்டாக அந்த இடத்துல சுட்டுருக்காங்க ரெண்டு மூட்டிலையும் அதெல்லாம் பல சந்தேகங்களாக உருவாகுது சரி ரைட்டு குற்றவாளிகள் பெரிய குற்றவாளிகள் கொஞ்சம் குற்றம் குறையும் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சட்டத்தை தாண்டின செயல் அப்படின்றத வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் லைட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க என்கவுண்டர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அப்படின்னு மொதல் என்கவுண்டர் நடந்தப்ப திரும்பவும் வந்து பதவி என்கவுண்டர் மேலே எங்கள் விருப்பம் கிடையாதுதான் ஆனால் ஆம்ஸ்டாமுக்குலாம் எங்களுக்கு பத்தொம்பது ரூபா வேண்டாம்னு சொல்ல முடியலை அதுதாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களும் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க அதே மாதிரி கை கால் ஓடையிறது எல்லாருக்குமே கை கால் உடையதா எல்லாருமே பாத்ரூம் வழி கொள்றாங்களா இந்த போக்கு வந்து அனுமதிச்சிட்டே இருந்தால் இது லாஸ்ட்டில் குற்றவாளிகள்ன்றதை தாண்டி வேறு ஏதாவது இப்போ அரசியல் பேசுகிறவங்களோ வேறு ஏதாவது ஒரு இதுவோ சாதாரண மக்கள்கிட்டையும் இது நடக்க ஆரம்பிக்கும் தைரியமாக இப்போ கூட நேற்று சிவகங்களே எங்கேயோ ஒரு பையனை கூட்ட போய் கா கையை ஏதோ உடச்சிட்டாங்கன்னு பெரிய அளவில் மறியல் அப்போ இது இப்படியே விட்டு போனேன்னாவும் போலீஸ் கையில் போலீஸும் ஓரளவுக்கு தான் போலீஸ் கையில் அதிக அதிகாரம் கொடுத்தா என்ன ஆகும் போலீஸ் அதனால் என்கவுண்டருன்றது வந்து அவர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நானும் சொல்கிறேன் இருட்டில் பார்த்தோம் எங்கே சுட்டம் தெரிலான்றது ஏன் இருட்டில் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்றது தான் ரெண்டாவது சில பேர் கேட்கலாம் இவங்களுக்காக நீங்கள் பரதா போடலாமா அவன் மேலே எத்தனை இது இருக்குது தாதான்னு நான் போட்டதுக்கே வந்து திட்டுறாரு நீங்கள் எல்லாம் பத்திரிக்கைனா இந்த மாதிரி உருவாக்குறீங்க நாங்கள் ஏன் உருவாக்குறோம் அவங்க ஒரு கொலக்கு பண்ணால் ரெண்டு கொலை பண்ணால் ரவுடி அதே நான் பத்து கொலை பண்ணுறான் ஐம்பது வழக்கு இருக்குது டீம் வச்சு பண்ணுறான்னா அவன் தாதா தான் அப்போ தாதா தானே போட முடியும் அதனால் இது இவர்கள் சமூகத்துக்கு தேவையில்லாத மனிதர்கள் தான் ஆனால் சட்ட நடைமுறை மீறும்பொழுது நம்ம அதை வந்து கொஷின் ஆகிறோம் இதை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது தான் கரெக்டாக அதுதான் நம்ம எண்ணும் சொன்ன மாதிரி கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது அதனால் விசாரணை நடக்கும் தொடர் என்கவுண்டர்கள் ஏன் அப்படின்றத மற்ற கட்சிகளும் இப்போ சிபிஎம் ஆரம்பித்தோம் மத்தியம் ஆரம்பிப்பாங்க போகும் பொறுத்திருந்து பார்ப்போம்னா அதோடய என்கவுண்டருக்கு கொண்டு போகாமல் முன்னையே தன்னை கொடுத்தீங்கன்னா சீங்க சரியாக இருந்தால் விசாரணை கரெக்டாக நடந்து தண்டனை அதாவது பர்சன்டேஜ் அதான் நீங்க பார்த்தீங்கன்னா பெருசாக கைது பண்ணியிருப்பாங்க அவன் பார்த்தா வெளில சுத்திகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி தான் ஒரு தண்டனை எதுக்கு சொல்றேன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவருடைய ஒர்க்கே அதுதான் அதில் தான் காவல்துறையுடைய வெற்றி இருக்கு ஆனால் இங்கே அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் நான் சொல்ல எஸ்சிஆர்பி என்சிஆர்பி சொல்லுறேன் சார் கிரைம் மையம் முக்கிய கமலஹாசன் மீண்டும் தலைவராக இருக்கா கூட்டுனாங்கல்ல கட்சி இருக்கு தலைவர் இருக்காரு இல்லை கட்சி இருக்கு கரெக்ட் கரெக்ட் ஏன் அப்படி சந்தேகம் வருதுன்னா திடீர்னு வரமா பஸ் ஓட்டினாங்க அந்த அம்மாவுக்கு வேலை போயிடுச்சு அது கூட்டு வச்சுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்தினா பஸ் ஓனர் என்ன பண்ணுவார் ஏமா நீ அது பிரைவேட் பஸ்ஸு முந்திட்டு ஓடுவாங்க பார்த்துட்டீங்களா அப்படி வருமா கீர் ஃபர்ஸ்ட் கீரை தான் வண்டி நிற்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்பான் ஏய் வண்டாண்டா வண்டாண்டா தூடா அப்படின்னு நம்மதான் இடுப்பு உடஞ்சிரும் நீங்கள் இங்கே பிடிசிலாம் உண்மையில் நம்ம டிரைவர்லாம் பாராட்டணும் முல்லாம கர் இப்போ நம்ம உடம்பு கூட அசையாது அவ்வளோ நாயக்காக கொண்டு போவாங்க அதே மாரி போணுன்னு நினச்சா நம்மளால் பைக்கிங்கன்னு கொடுக்க போவோம் ஆனால் அங்கெல்லாம் அப்படி கிடையாது ப்ரைவேட் பஸ்லாம் சும்மா போட்டு போட்டுன்னு போவாங்க கலெக்ஷன் வசூல் தானே அந்த இடத்துல ஒரு பெண் அப்படின்னு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய பஸ்ஸை நம்பி கொடுக்குறது நீங்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு ஒரு நாள் வானதி சீனிவாசன் ஒரு நாள் கனிமொழின்னு அப்புறம் கீழே நிறுத்திக்கிட்டு சட்டிக்கிட்டு வாங்கறதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்போ டிரைவர் ஓனர் என்ன பண்ணுவார் எனக்கு வருமானம் முக்கியமாக உனக்கு ஃபோட்டோ ஷூட் நடத்திருக்காரு நான் பஸ்ஸு நடத்துகிறேன் ஒருக்கே பஸ்ஸையும் விட்டுட்டு போக சொல்லிட்டு போலன்னு அனுப்பிச்சு விட்டார் உடனே அந்தம்மா ஐயோ அவங்க ஏற்கனவே சமூக வலைதளத்தில் பெரிய ஆளாகணும் உடனே அதெல்லாம் போட்டோன்னா இவர் உடனே கூப்பிட்டு கார் கொடுக்குறாரு அப்போ இவங்க நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியுதா நீங்கள் பண்ண வேண்டியது தீர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ படிக்காத ஏழைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க உண்மையாக உழைக்கிறவங்க இருக்காங்க ஆனால் நீங்க எதை போய் பாக்குறீங்க சமூக வலயத்துல ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு பண்ற ஆட்களை அதை வந்து நம்பி அவங்களுக்கு கூப்பிட்டு காரு கொடுக்குறீங்க அந்த வேலை பண்றீங்க அப்போ உங்க அரசியல் கட்சி எந்த லெவல்ல இருக்கும் எல்லாரும் பண்ண மாட்டாங்க நீங்க இப்ப வந்து ஒரு இப்ப நேற்று கூட ஏதோ டிஎம்கேல கொடுத்தாங்க ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு ஆடு அப்படின்னு துரைமுருகன் பையன் கூட எனதான் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குதான் அங்கே நீங்க ஒரு ஆடு வச்சிங்க உங்க காமெடியா போச்சுன்னு வச்சுங்களா தெரிதா வித்தியாசம் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிற குடும்பம் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும் கிராமத்தில் ஒரு ஆடு கொடுக்குறாரு ஊராட்சி தலைன்னு உண்மையிலே பாராட்டணும் ஒரு ஆடுன்றது ரெண்டு ஆடாகும் நாலு ஆடாகும் பத்து ஆடாகும் ஜெயலலிதா கொண்டு வரலையா விலையில்லா கரவை மாடுகள் திட்டம் நீங்கள் பால் உற்பத்தியை பெருக்கணும்னு அவங்க கேட்குறாங்க அவள் தான் அவர்கிட்ட தான் கேட்குறாரு ஒரு கோடி லிட்டர் நம்ம இது நம்மளது இன்றைக்கி வந்து முப்பது லட்சம் லிட்டருன்னு வச்சிங்களா கர்நாடகாலாம் எங்கேயோ போயிட்டான் நம்ம அந்த முப்பது லட்சம் லிட்டர்லேயே நம்ம திருப்பதிக்கு சப்ளை பண்ணுறோம் மற்ற தடங்களை ஏற்றுமதி பண்ணுறோம் ஆவின் அவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்குது இதை ஒரு கோடி ஆகணும்னு ஜெயலலிதா கேட்கும்போது டக்குன்னு ஆகிட முடியாது மேடம் அதுக்கு சில நடைமுறைகள் இருக்குது நம்ம அதை விட வேறு ஒரு வழி பண்ணலாம் நீங்கள் கொடுக்குறது இலவச கரவை மாடுன்ற மாதிரி மக்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்போ வந்து பால் உற்பத்தி பெருகும் அவங்க பொருளாதாரமும் கொஞ்சம் உயரும் ஒரு மாடு கொடுக்குறீங்க ரெண்டு மாடு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அவங்க பால் கறந்தால் ஒரு நாளைக்கு ஒரு பத்து லிட்டர் வருத வச்சுக்கங்க அப்போ ஒரு அமௌண்ட்டு அவங்க கைக்கு வரும் அப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு சொசைட்டியில் பால் ஊற்றுவாங்க கவர்மெண்ட் சொசைட்டில்தான் ஊற்றுவாங்க அந்த அமௌண்ட்டை வாங்கி அவங்க ஏதாவது பொருள் வாங்குவாங்க அந்த பொருளை விற்கிறவன் அவனுக்கு வருமானம் வரும் இப்படியே ஒன்றை சார்ந்த ஒன்று அந்த கிராம பொருளாதாருவாங்க அதுதான் அமர்த்தியாசன் மாதிரி இவங்கலாம் சொன்னது ராகுல் காந்தி கூட அந்த சொன்னாங்கள்ல கிராமத்தில் விவசாயிகள்கிட்ட காசு போகணுன்றது இது வந்து ஒரு பெரிய செயின் இது ஆக்சுவலாக தான் யோசிக்கணும் நீங்கள் பணம் ரொட்டேஷன்ன்றது கீழே வரைக்கும் பரவி இருக்கணும் பணம் போய் முடங்கக்கூடாது அப்போ அந்த கா மாடு கொடுத்தப்போ நீங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சம் லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு இது வந்தது அப்போ இந்த மாதிரி திட்டங்கள் சாதாரண மக்கள் இது தான் நீங்கள் அந்த மாதிரி கமல்ஹாசன் கூப்பிட்டு ஏழை மக்களுக்கு கறவை மாடு கொடுக்குறதோ இல்லை படிக்கிற பசங்க ஏதோ ஒன்று பண்ண அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே பண்ணலைன்னா நான் சொல்ல பண்ணியிருக்கலாம் இந்த இது சொல்கிறேன் இந்த பார்வை சொல்கிறேன் ஒரு அம்மா இன்ஸ்டாவில் போட்டுக்கிட்டு பஜனை பாடி நிற்குது அப்படி சுற்றி நிற்குது கொடுத்த வேலையிலையும் அந்த வேலையை ஃபோட்டோ ஷூட் வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது ஓ ஓனர் வந்து வேறு வழி இல்லாமல் அம்மா நான் சம்பாதிக்கணும் நான் நல்ல டிரைவராக போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்ற அதுக்கு அந்தமாக எடுத்து வந்து போடுது அதுக்கப்புறம் வந்து அவங்கள கூப்பிட்டு ஒரு ஒரு கார் வாங்கி கொடுக்குறாருன்னா அந்த பார்வை கட்சி நடத்துகிற பார்வை இல்லை அது அதுக்கு சொல்கிறேன் அது மட்டும் பண்ணல அவர் இன்னும் எவ்வளோ பண்ணியிருக்காரு சும்மா அந்த வாட்ஸ்அப்பில் இருந்தவங்களாம் கூப்பிட்டு எல்லாம் எம்எல்ஏ சீட்லாம் கொடுத்தாரு லாஸ்ட்டில் தோற்று பண்ணணுன்னு நின்னாங்களா ஒரு கட்சின்றது வந்து ஒரு க இப்போ சீமானை எடுத்துக்கோங்க அவங்க கட்சியில் யாரும் ஜெயிக்கிறதே இல்லை பர்சன்டேஜ் உயர்த்திட்டு வராரு ஆனால் யாராவது ஜெயிக்கிறாங்களா யாராவது கட்சி விட்டு போனாங்களா நின்று வேட்பா அது வேறு அது முரண்பாடுகள்னால வெளியில் போகிறது இந்த நின்று வேட்பாளர்களில் கட்சி தோத்த அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு அப்படியே பறக்கிற மாதிரி ஏதாவது போச்சா போல அதுதான் கட்சி ஆனால் இவர் அன்னைக்கு மக்கள் நீதிமன்ற தோத்த அன்றைக்கி மகேந்திரன் எல்லாம் எகர்னாங்க கொஞ்ச நாளில் இருக்கிற வேட்பாளர் இப்போ யாரும் இருக்கா அந்த போலீஸ் ஐபிஎஸ் ரிட்டையர்ட் போலீஸ் ஐபிஎஸ் ஒருத்தர் அவர் இருக்கார் ஸ்ரீபிரியா இருக்காங்க வேற இருக்கா ஸ்னேகன் இருக்கு ஸ்னேகன் இருக்காரு அவர் இப்போ சீமான் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு சவால்லாம் விடுறாரு யாருக்கு விடுறாருன்னு தான் தெரியல நான் அந்த கட்சி தான் நீங்கள் கட்சி ஆரம்பித்த உடனே நீங்க அவுட் புட்டு பார்க்குறீங்க என் கட்சி நாளைக்கானது அதான் பத்து வருஷம் கழிச்சு இங்கே அடிச்சா அங்க வலிக்கன்றாரு இங்க அடிச்சா இங்கே தானே வலிக்கும் அவர் கட்சியோட கொள்கை அப்படி தான் எப்படி வலிக்கும் எங்கே அடி இங்க அடிச்சா அங்க வலிக்கன்றாரு அவர் கட்சி இந்த பத்தொம்பது கன்சிஸ்டன்ட் பண்ண போய் நாம தோலோட அதிக பர்சன்டேஜ் வாங்க அதுவும் கல்நீதி மையம் ஆரம்பிச்ச பொழுது அதோட ரீச் பயங்கரமா இருக்கும் ஏன்னா ரஜினி ஒதுங்கிட்டாரு கமல் வந்துட்டாரு கமலுக்கு ஒரு மதியதர வர்க்க ஓட்டு இருக்கு நீங்க மயிலாப்பூர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் பிளஸ் விளச்சாடு கொஞ்சம் நெருக்கி வந்தாங்க ப்ளஸ்ஸு ஒரு பெரிய டீம்மு ஒரு மாற்றத்தை விரும்புகிற டீம்மு கமல் பின்னாடி வந்தாங்க நான் தான் பாவம் பேச தெரியல என்ன பேசுறது எதை பத்தி சொல்றதுன்னு தெரியல எடுத்த உடனே டார்ச் அடிச்சு உடைச்சாரு வாரிசு அரசியலுக்கு எதிரான கரெக்டாக தான் வந்தாரு ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சிட்டாரு அது ஒரு பார்ட் டைம் சொல்கிறாரு அரசியல்வாதி எல்லாருமே நிரந்தரம் கிடையாது எல்லாருமே அரசியல்வாதி தான் யாரு திரு ஸ்டாலின் எல்லாருமே என்ன என்ன பண்றாங்க அவங்களுக்கு தனிப்பட்ட டே நான் உடனே வந்துட்டாரு பகுதி நேர அரசியல்வாதி கிடையாது அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஆட்சியர்கள் எனக்கு தொழில் இருக்கு அப்படின்றது ஆட்சி தேர்தல இருக்காங்க இல்ல விடுதலை ஆட்சி ஆட்சியில் இருக்காங்க திருமாவளதான் பிசினஸ் பண்ணிருக்காரு தனியா இல்லை சீமான் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறாரா அப்படி கிடையாதுங்க சரி நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் என்ன வேணா இருங்க நீங்கள் என்னென்னா பண்ணுங்க நீங்கள் டே டு டே அரசியலில் என்ன செயல்பாடும் உங்கள்தான் இருக்குது தினசரி நிகழ்வுகள் இருக்குல்ல எந்த பிரச்சனையுமே இல்லையா இது மக்கள் நீதிமையை ஆரம்பித்த பிறகு நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை எதுவுமே இல்லையா அண்ணாமலையை எடுத்துக்கங்க சீமானும் எடுத்துக்கங்க கமல்ஹாசனும் எடுத்துக்கங்க ஒரு ஒப்பீடு வைங்க இந்த காலகட்டத்தில் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அண்ணாமலை ஒன்றும் டெய்லி ரோட்டுக்கு வந்து போராட்டம் நடத்தலை சீமானா டெய்லி ரோட்டுக்கு வந்து போராட்டம் நடத்தலை டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவங்களுடைய கருத்து பேட்டிகள் ட்விட்டரில் இன்ஸ்டாவில் மற்ற இதில் போடுறது இதற்கும் கமல்ஹாசனுடைய செயல்பாடையும் ஒரு ஒப்பீடு வைங்க இது அதுதான் ஒரு வேலைக்கு இப்போ அண்ணாமலை வந்து தேசிய கட்சியோட மாநிலத்தில் அவருக்கு தேசிய கட்சி ஃபண்டு கொடுத்துருது இந்த சீமானுக்கு திடல் நிதி மூலமா பணமும் வந்துருது எனக்கு நான் தொழில் பார்த்தானே வேலைக்கு போனா எனக்கு காசு வந்தேன் என் வேலையும் அவங்களை வர சொன்னா சொல்றாங்க அப்படியாங்க வர்றீங்க நல்லா சம்பாரிங்க ஒரு மனிதன் வந்து இப்ப மார்க்சிஸ்டுகள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன வருமானம் நீங்க அதெல்லாம் விட்டுருங்க ஒரு கிளையில ஒரு கிராமத்துல இருக்கிறான் அரசியல்வாதி அவனுக்கு என்னங்க வருமானம் முழு நேரம் அரசியல்வாதியா இருக்காங்களா இருக்காங்களா இல்லையா ஏங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் இல்லாமல் இல்லாம வாழ்க்கையிலிருந்து குடிசை நாகை மாலின்னு ஒருத்தர் எம்எல்ஏ இருக்காரு அவருடைய வீடு பார்த்துருக்கீங்களா கமல்ஹாசன் வீடு பார்த்துருக்கீங்களா பாதி நேரம் ஹோட்டல்ல தான் தங்குவார் அவரு ஹோட்டல் ஹோட்டலில் வீடு வாங்கிட்டு போயிருக்காரு ஹோட்டலில் ஒரு நாளைக்கு ரூம் வாடகை எவ்வளோ அவரு தங்குற ஷூட்டு எவ்வளோ ரொம்ப ஆ பத்தாயிரம் பாஞ்சாயிரம்மா தெரிஞ்சது லட்சக்கணக்கில் போவோம் அப்படியே எடுத்துடுறதுங்க அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு மாடி வீட்டு ஏழை எனக்கு வருமானமே இல்லை நான் சம்பாரிச்சிட்டு சம்பாதிக்கிறனால்தான் நான் வந்து முன்னேற அரசியல்வாதியால் இல்லை அப்படின்னா இல்லை அரசியல் எப்படி கூட தூக்கத்துக்கு அரசியல் கிடையாது வேற உலகத்துக்கு போகிறாரா என்ன அவர் பேசுறாரு அதை சீரிய கருத்து எங்க கலைஞர் எடுத்துக்கங்க நைட் அவர் படுக்கிறதுக்கு பன்னெண்டு ஒன்று ஆயிடும் ஏன்னா ஒரு கட்சி தலைவர் முதல்வர் காலையில் நாலு மணிக்கு எழுதிச்சிடுவார் வாக்கிங் போய்கிட்டு இருக்கும் போதே பேப்பர் படிச்சுட்டே வருவாங்க அதைப்படி இதைப்படி எல்லாம் பேப்பர் படிப்பாங்க வந்து வாக்கிங் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தவுடனே பேப்பர் கட்டிங் எல்லாம் வந்துடும் ஒரு பேப்பரே படிச்சுடுவார் அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கிட்ட பேசுவார் எல்லாருக்கும் உத்தரவு போடுவார் பேப்பர் கட்டிங்கை வச்சு அமைச்சர்களை கூப்பிட்டு சொல்லுவார் பிஏக்களை கூப்பிட்டு உத்தரவு போடுவார் எல்லாம் பண்ணுவார் தப்பாக இருந்தால் அந்த எடிட்டரை கூப்பிட்டு பேசுவார் எல்லாம் பண்ணுவார் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்து ஒம்பது மணிக்கு கட்சி ஆஃபீஸ் வந்துடுவார் முதல்வராக இருந்தால் அங்கே போயிடுவார் மத்தியானம் அறிவாலயம் வந்துடுவார் மறுபடியும் சாப்பிட போவார் மறுபடியும் அறிவாரியம் வாங்குவார் இல்லாட்டி முதலமைச்சராக இருந்தால் ஒர்க்கு இருக்கும் எதிர்கட்சி தலைவர் இருந்தால் வருவார் ஆறரை மணி வரைக்கும் அறிவாலயத்தில் எடுப்பார் பேட்டி கொடுப்பார் போவார் மறுபடியும் அங்கே போய் என்ன பண்ணுவார் ஈவினிங்கே ஏதாவது கூட்டத்தில் கலந்து வரலாம் மேட்ரு என்னென்னா வரணும்னா வந்துரு விஜய் வரல நடிகதை விட்டு வரேன்றாப்ல உனக்கு என்ன அப்படியா முந்நூறு கோடி ரூபா கிட்டத்தட்ட ஏழ்நூறு கோடி ரூபா பிஸ்னஸ்ஸு போன வருஷம் விஜய் உடைய ரெண்டு படம் ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ் ரெண்டு படம் ஆயிரம் கோடி பிஸ்னஸ்னால் அவருடைய சம்பளம் எடுத்துகிட்டா ஒரு நானூறு கோடி வரும் கரெக்டாக ஐம்பது வயசு நெருங்கிட்டு இருக்காரு இன்னும் பத்து வருஷம் சாதாரணமாக அடிக்கலாம் ரஜினியை கம்பேர் பண்ணால் இருபது வருஷம் நடிக்கலாம் ரஜினி மாதிரி வர முடியாது ரொம்ப கஷ்டம் அது நடிக்கலாம் அப்போது அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா முழு அரசியல்வாதியாக வரணும் தானே வராரு படத்தை நடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்ட் டைம் அரசியல்வாதியாக வந்து நீ மற்றவங்கள வந்துட்டு பார்ட் டைம் அரசியல்வா சொன்னால் நீங்கள் இருங்க நீங்கள் இருந்துட்டு போங்க நீங்கள் அதுதான் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ட்வீட் பண்ணுவார் அது புரியாது அது புரியது மூணு நாள் ஆகும் அதோட அவ்வளோதான் நீங்கள் ட்வீட் பண்ணுறதுக்கும் மக்கள் பிரச்சனையை பற்றி கருத்து சொல்கிறதுக்கும் என்ன சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு தான் அரசியல் வருவோன்னா யாருமே வர முடியாதுங்க அதுக்கு தான் நான் வந்து க இடதுசாரிகளை நான் காமிக்கிறேன் நாகை மாலின்னு ஒருத்தர் எம்எல்ஏ அன்னைக்கு அவர் வீடு வந்து குடிசை ஓலை குடிசை அவர் நான் எல்லாம் சம்பாரிச்சுட்டு கமல்ஹாசன் மாதிரி லீலா பேலஸில் சூட்டெல்லாம் போட்டு அங்கே தங்குற மாதிரி நிலமை இருந்தால் தானே அரசியல்வாதிக்கு வருவேன் அப்படின்னு முடிவெடுத்தார் அவர் பலர் இருக்காங்க இவர் தான் இவர் தானே சொல்லுவார் நான் சொல்கிறேன் என்ன இடது சாரியில் பிடிக்கும் கிடைக்கணும் மோகன் ஒரு எம்பி இருந்தார் மதுரையில் எம்ஐடி வந்து வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பாருங்க இன்றைக்கும் பலர் இருக்காங்க பாலபாரதியில் சாப்பாடு கட்டிட்டு வருவாங்க மதியானம் சாப்பாடு ஆ நீங்கள் கேரோன் இல்லாமல் வருவீங்களா ஒரு பொதுக்கூட்டம் கூட்டம் கேரோன் இல்லாமல் வருவீங்களா நீங்கள் ஹை அவர் ஒன்றும் பிறந்தது ஒன்றும் அப்படி ஒன்றும் புறக்கல வருது அப்படி வாழ்க்கையை அப்படி மாற்றிக்கிட்டீங்க இந்த இன்றைக்கி பெரிய யோக்கியர் மாதிரி பேசினா முன்னாடி யோகா சினேகனும் மற்றவங்களும் ஒன்றா கேட்பாங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இவர் எல்லாம் சம்பாதிச்சு வருவாராம் அரசியல் பார்ட் டைம் வச்சு வரான் என்னங்க பார்ட் டைம் வச்சுன்னு கேட்டால் யார் தான் அவங்க ஃபுல் டைம் வரும் எல்லாருமே பார்ட் டைம் தான் எப்படிங்க சொன்னின்னு கேட்டால் எட்டு மணிநேரம் தூங்குறாங்களா நீ இவர் மட்டும் தான் நாலு மணிநேரமாக தூங்குறாரு எல்லாம் எட்டு மணி நேரம் நீங்கள் எட்டு மணி நேரம் தூங்குறீங்க எவ்வளோ நேரம் தூங்குறீங்க ஆறு மணி ஆறு மணி நேரம் தூங்குறீங்க உங்கள் ப்ரொஃபஷன்னா பத்திரிக்கை சுகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆ இல்லை இல்லை நான் ஆறு மணி நேரம் என்னால் முழு உங்கள் ஓனர் கேட்குறாரு என்னப்பா நீங்கள் இந்த மாதிரி ஒட்டியாப்பா இது பண்ணு இல்லைங்க நான் வந்து முழு நேரம் கிடையாது யாருமே கிடையாதுங்க இருக்கும் எட்டு அவர் தான் எல்லாம் வேலை செய்ய முடியும் அந்த எட்டு அவர்லேயே ஹவர் நடுவில் நமக்கு ஓய்வு தேவை கரெக்டாக மனித உழைப்பை எட்டு அவர்னு நிர்ணயிச்சிருக்காங்க அதுக்கு மேலே உங்களால் முடியாது அப்போ அந்த எட்டு அவரை கரெக்டாக கொடுங்க உங்கள் நீங்கள் என்ன அப்படி பெரிய வண்டி இழுத்து பாரம் மூட்டை சுமக்க போகிறீங்க கட்சி தலைவராக நீங்கள் கருத்து சொல்ல போகிறீங்க ஆர்எஸ் பாரதி இப்படி சொல்லியிருக்காரு இது சரியில்லை ஒரு அறிக்கை போடுவா அதுவும் நீங்களா போட போறீங்க இப்போ அண்ணாமலைன்னு அண்ணாமலை போடுறாரு இப்போ திருமாவளம் என்ன சொல்றாரு அட்மின்றார் ஏப்பா இப்போ கலைஞரை என்ன பண்ணுவார் அவராக எழுதுவார் உட்காந்து எழுதிட்டு இருப்பாரா சண்முகநாதன் கூட இருப்பார் டிக்டேட் பண்ணுவார் இது இது ஃபுல்லாக அறிக்கை டிக்டேட் ஆட்சி கொண்டு வா பார்ப்பாரு இங்கே எங்கே திருத்தம் ரைட் கொடுத்துரு அவ்வளோதானே ஏதாவது பொதுக்கூட்டம் நடக்கும் கட்சி கூட்டம் நடக்கும் ஆலோசனை சொல்லுவார் இந்த இடத்துல இந்த மாவட்டத்தில் இருந்து இது சம்மந்தமாக கூட்டம் நடக்கு போ தலைவர் நீங்கள் கலந்துக்கணும் டேட்டு பாருப்பா இருக்கா ரைட்டு வரப்போ இது தானே பண்ண போகிறீங்க வேறு என்ன பண்ண போகிறீங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் உங்களுக்கு அரசியலை புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி அண்ணாமலை கூப்பிட்டு ஒரு மேட்டரை கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வர மாட்டாரா திருமாவளவன் கேட்டு கேட்டால் சொல்ல வர மாட்டாரா இவர் ஒரே நாடு ஒரே தேர்தலில் இவர் சொல்கிறத பார்த்தா ஊரெலாம் ஒரே சிக்னல் போட்டுடணுமா என்னென்னவோ வளரிகிட்டு இருக்கார் முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தலில் படிங்க இதில் சரி இதில் தப்புன்னு பேசுங்க கரெக்ட் நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் பேசுறதுலேயே அங்கே இருக்கிறங்களே ஒன்றும் புரியாது நீங்கள் பேசுறதுலையே அப்போது நீங்கள் அரசியலுக்கு வர்றதுலேயே என்ன பிரச்சனைனா நான் வந்து பிக் பாஸ் போய் பண்ணுவேன் சினிமா நடிப்பேன் நடுவில் நான் அரசியலுக்கு வருவேன் சரி வாங்க உங்களை நாங்கள் கேட்கல ஆனால் டே டு டேல நடக்கிற விஷயங்களில் நீங்கள் எத்தனை ட்வீட் பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள் இன்றைக்கி அரசியல்ன்றது ட்வீட்டு தான் கரெக்டாக ஃபேஸ்புக் கூட இல்லை அது மாதிரி போச்சு ட்விட்டரில் தான் பல பேர் அரசியல் நடத்துகிறாங்க ப்ளஸ்ஸு பேட்டி கொடுக்குறாங்க என்ன பண்ணியிருக்கீங்க என்றைக்கோ ஒரு நாள் மூழ்ச்சிக்குவார் வாழ்த்து அவள் தான் அதுலேயும் இவருக்கு டார்ச்சை உடச்சி அந்த டிவியெல்லாம் வேற உடச்சாரு வாரிசு வாரிசுன்னாரு ஒரு படத்துக்கு ஹெல்ப் பண்ணோன்னு அங்கே போயிட்டார் அதுக்கப்புறம் நினச்சி கூட பார்க்கல தேர்தலில் போய் கேட்டார் கட்சி தான் நடத்துறீங்க ரெண்டு வருஷமாக காலத்துக்கு ஏற்றாப்புல பாசிசக்தி பாசி சக்தி எதுக்காக எல்லா கட்சியும் ஒன்று ஒன்றை ஒன்று நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவருக்கு தலைவர் அதான் என்ன பண்ணுறீங்க கூட்டணி சேர்ந்துருக்காங்க ராஜ்யசபா என்ன கூட்டணி சேர்ந்துக்கிறீங்க ஒரு ரெண்டு சீட் கொடுத்தாங்களா ராஜ்யசபா பெரிய கட்சி தானாங்க ஏன் ராஜ்யசபா கொடுங்க ரெண்டு சீட்டு ரெண்டு சீட் நிற்கலாம்ல தலைவரே ராஜ்யசபா என்ன கொடுக்க போகிறீங்க ஒரு ரெண்டு சீட்டு கொடுத்தீங்கன்னா அந்த சினாயகம்ப்பா அவன் ரொம்ப கத்தி நாயகராப்புல என்னென்னவா பேசுறாரு கையை உயர்த்தி மாதிரிலாம் பேசுகிறாரு அவருக்கு ஒரு சீட்டும் இருக்கிறார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு ரிட்டையர் ஆகி அட்லீஸ்ட் இல்லாட்டி ஸ்ரீபிரியாக கொடுப்பேன் கேட்டு வாங்கிருக்கலாமா அவனவா

சாத்தியமானால் அதுதான் நம்ம முன்னாடி பேசிட்டோம் கூட்டணி இங்கே இருந்தால் எப்படி சாத்தியம் அங்கே போனால் என்ன சாத்தியம் அதனால அது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தான் அந்த சாத்தியமாக இல்லையான்றது தெரியும் ஒரு வேளை கூட்டணி அப்படி தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா கூட இரநூறு சாத்தியம் இல்லை ஜெயிப்பார்கள் அப்படின்னு அதனால அதை விட்டுருங்க இவர் இரநூறு இரநூறு சொல்லிட்டு இருக்கும்போது முப்பத்தி நாலு சீட்டு தான் கூட்டணிக்குன்னு வரும்போது தான் காங்கிரஸுக்கும் விடுதலை சுத்துக்களுக்கும் பிரச்சனை ஆகுது என்னடா இது இருபத்தஞ்சு போனதோட கொடுத்தாங்க தடவை முப்பத்தி நாலு எல்லாேருக்கும் பங்கு போட்டால் என்ன கதை இது அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு காங்கிரஸ் யோசிக்குது திருமமாக யோசிக்கிறாரு இடதுசாரிகள் இப்போ தான் இன்னைக்கு தான் கண்ணு ஒளிச்சிக்கிறாங்க இனிமேல் தான் யோசிப்பாங்க புரியுதா அப்போ இவ்வளோ பிரச்சனையில் இவர் எங்கே அதனால சரியாக தான் இப்போ இருக்கிறோம் இருப்ப காமிச்சிட்டு ஒரு பொதுக்குழு நடத்துறாரு கேட்டால் கட்சி நடத்துகிட்டு காசு இல்லை காசு நீங்களும் வாங்குங்க நிதி வேணாம் நான் சொல்கிறாங்க கோடானு கோடி ரசிகர் இருக்காங்களா உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் கட்சி நடத்தணும் அவசியம் இல்லையா இவர் எதுவுமே கலந்துக்க மாட்டாரான் இவர் கருத்தே சொல்ல மாட்டாரான் இது கூட துட்டு வேணும் எட்நூறுரூவா நம்ம கட்டணும்ல அந்த ப்ளூ டிக் வாங்குறதுக்கு புது கூட்டங்கள் தான் காசு கணக்கு இல்லை அதில் என்ன ட்விட்டர் அது வெரிஃபைடு வெரிஃபைட்டு வாங்குது எவ்வளோ தொள்ளாயிரம் கட்டணும் அது மட்டும் அது காசு இல்லை அதுதான் ட்விட்டரில் போட வேண்டிய தானே இல்லை ஒரு ஆள் வேலைக்கு வச்சுக்கணும் அவர் அட்மின் இன்னொருத்தர் வேலையை வைக்கணும் அவருக்கு மாதம் ஒரு இருபதாயிரம் சம்பளம் கொடுக்கணும் அது காசு இல்லையா அந்த காசு இல்லைன்னு தான் நான் படம் அடிக்க போகிறேன் அதுக்கு அட்மின் வச்சுக்கிறதுக்கு

நீங்கள் அண்ணாமலை மாதிரி சீமான் மாதிரி டே டு டே அரசியலில் கருத்து சொல்கிறதுக்கு என்ன செலவு இருக்குது ரூபாய்க்கு ஒரு ஆள் வேலைக்கு வைக்கணும் அவ்வளோ தான் இருக்குது வேறு எதுனா இருக்குது நீங்கள் எடுத்து இப்படி டைப் பண்ண வேணாம் ஏப்பா அந்த மாதிரி விஷயம் ஆர்எஸ் பாரதி இப்படி சொல்லிக்கிறாரு ஏழை மக்களுக்கு பயன்படுற சத்துணவு அந்த அம்மா உணவகத்தை பற்றி ஆர்எஸ் பாரதி சொன்னது ஹெல்த்துக்கெல்லாம் பார்த்தா அட்மிஷன் அது மாதிரி தெரியுது அவர் சொல்கிற விஷயங்கள் இல்லைங்க நீங்கள் டிக்டேட் பண்ணலாங்க நான் என்ன சொல்கிறேன்றதை நீங்கள் நான் உங்களுக்கு டிக்டேட் பண்ணால் அதே மொழியில் நீங்கள் அடிக்க போகிறீங்க பார்த்து நான் வாங்கி பார்க்க போகிறேன் ஓகே கரெக்டாக இருக்குது போட்டுருப்போம் அவ்வளோதானே அதெல்லாம் பண்ணலன்றங்க நான் சொல்ற கான்செப்டாக உங்களுக்கு புரியல நான் ஜோகா சொல்லிகிட்டு இருக்கிறேன் சீரியஸாக சொல்லணும்னா இவரு டே டு டே அரசியில் இல்லை இவர் தூங்கிடுவார் இவர் எங்கேயாவது போவார் ஷூட்டிங் கலந்துவாரு பிக் பாஸ் போவார் மக்களை சுத்தமாக மறந்துடுவார் திடீர்னு வருவார் பொதுக்குழுநர்கள் கூட்டம் நடத்துவார் திடீர்னு அந்த தீர்மானம் பாத்தீங்களா ஒரு தீர்மானமாவது இங்க மாநில அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு கோரிக்கை எதிராக கூட வேணாம் எப்ப எதிராக வச்சா ராஜ்யசபாவுக்கு பங்கம் வந்துடும் கோரிக்கை வச்சா ஒரு தீர்மானம் பாத்தீங்களா பேச்சுல அதாவது நான் கோவிலை தோச்சது தீர்மானம் தான் பேசும் மாநாடுனா பொதுக்குழுனா தீர்மானம் ஒன்பது தீர்மானம் நிறைவேற்றினார்கள் பத்திரிகையாள நம்ம வாங்கி பார்ப்போம் இப்போ தான் அந்த மாதிரி இருக்காங்க டக்குன்னு ஒன்பது தீர்மானம் மாநில அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் மது கடைகளை மூடு அப்படின்னு கமல்ஹாசன் போட்டாருன்னா அவ்வளோதான் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு தூக்கிட்டா லீடரா அரசுக்கு எதிராக கமல்ஹாசன் தீர்மானம் மக்கள் நீதி மையம் தீர்மானம் போடுவோமா மாட்டோமா அப்புறம் நீங்க என்னமா அவரு பேசுனாருக்கு எதிராக தீர்மானம் தான் பேசும் என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க ஒரு தீர்மானம் அட ஒரு கோரிக்கை வச்சு எல்லாமே மத்திய அரசு ஏன்னா பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி மயிலர்களை தடுக்கிட்டு ஒரு கட்சி நடத்தினா அது எங்கே விளங்குனது அவ்வளோதான் அப்படியே வளர்ப்பிறை தேய் பிரை தேய் பிரை தான் ஆறு பர்சன்ட்கிட்ட ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்ட் போன எலெக்ஷனில் பிஜேபி கூட ஈக்குவல் தெரியும்ல எடுத்து பாருங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ அண்ணாமலை டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ கமல்ஹாசன் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ கமல்ஹாசன் பிக் பாஸ் பண்ண போனார் தக் லைஃப் நடிக்க போனார் விக்ரம் நடித்தார் அண்ணாமலை அரசியல் செய்து கொண்டிருந்தார் டே டு டே பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தார் திமுகவை அடித்தார் பக்கத்தில் இருக்கிற அதிமுகவை சேர்த்து அடித்தார் டுவெல் பர்சன்ட்டு யூரு அவ்வளோதான் தெரியுதா இதைத்தான் நான் சொல்கிறேன் இதில் என்ன செலவுக்கு காசு தேவை தேவையில்ல நீங்கள் மாணா நடத்துறதுக்கு தான் காசு தேவை டே டு டே ஆக்டிவிட்டிஸில் நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்லை கருத்து மட்டும் மூளை மட்டும் தேவை அதனால் பற்றி இவ்வளோ நேரம் பேசுனதே ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் ராஜசபா கொடுத்தோன்னா அங்கே போய் பேசிடுவாரா அதை அவர் சொன்னார் ஸ்நேகன் இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் வர்றாரு எங்கள் தலைவன் சொன்னார்ல நல்லா பார்த்துக்கிட்ருங்க இளையராஜா என்ன பண்ண இளையராஜாவா ம் ராஜீசபாவுக்கு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் ஜெயபாரதி தவிர ஜெயபாரதி யாரு அமிதாப் பச்சன் மனைவி அவங்கள தவிர பெருசாக யாரும் பேசினதாக கிடையாது ஜெயலலிதா கொஞ்சம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ராஜ்யசபா போய் மற்றபடி யாரும் அந்த அளவுக்கு இது கிடையாது இந்த இருந்து சொல்கிறேன் சச்சின் டெண்டுல்கரோ யாருமே பாதி நேரம் போக மாட்டாங்க அட்டண்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இவரும் அதே கதை தான் இருக்கும் சொல்கிற நம்ம மறுபடியும் பேசுவோம் இவர் ராஜ்யசபா எம்பியானால் இவர் இவரு என்ன எத்தனை கேள்விகள் கேட்டார் எத்தனை கூட்டங்கள் அட்டன் பண்ணாரு நீங்களே பார்த்து பார்க்கத்தான் போகிறீங்க ஸ்னேகனுக்கும் அது தெரியும் சரி கூட்டத்தில் நம்ம மட்டும் கொஞ்சம் ஒசி பற்றி பேசுவோம் பேசிட்டார் ஓகே சார் நன்றி அடுத்த கூட நன்றி பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்